வணக்கம் என் பேர் லோகநாதன் நான் இருந்து பேசுகிறேன் எனக்கு ஜோதிடத்தில் எதுவும் அனுபவம் கிடையாது நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு கடந்த நாலு வருஷமாக பர்சனலாக உடல் உபாதைகள் இருக்குது அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது சரியாகுது திரும்ப இருந்துச்சு இது எங்கெங்கேயோ எங்கேயா விடை கிடைக்குமான்னு எங்கெங்கயோ போய் தேடி பார்த்தேன் எதுவும் திருப்திகரமாக இல்லை அப்போ எதேச்சியாக யூடியூப்பில் ஏஎல்பி பற்றி பார்க்கும்போது டாக்டர் சாந்தி தேவி மேடமோட வீடியோவை பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்களே அப்ரோச் பண்ணி என்னோட ஜாதகத்தை கொடுத்து அதுக்கான எ எதனால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்லாம் கேட்டப்ப வித்தின் லைக் ஃபைவ் மினிட்ஸ்குள்ளேயே அவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க இது இது உங்களுக்கு நடந்திருக்கும் இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னப்ப ரொம்ப துல்லியமாக சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி யாருமே இவ்வளோ துல்லியமாக சொன்னதில்லை அதனால நான் பொதுவாக ஜாதகத்தையும் நம்பாமே இருந்தேன் கொஞ்ச நாள் இப்போ இவங்க சொன்னத வச்சு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது அப்போ அந்த வெப்சைட்டில் பார்த்தப்ப எல்பி கிளாஸ் வருது அப்படின்னு வர சொல்லியிருந்தாங்க அப்புறந்தான் நான் கிளாஸ்ல என்ரோல் பண்ணேன் இது நமக்காகவே நம்ம கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடுதலில் தான் நான் உள்ள வந்தேன் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் இதில் அந்த கிரகங்கள் கிராசிகள் கட்டங்கள் அதெல்லாம் மனப்பாடம் சொன்னப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஒரு நம்ம அவசரப்பட்டு சேர்ந்துட்டுமோ அப்படின்னு கூட நினைச்சேன் இல்லை நம்ம தேடுதல் இருக்கு நம்ம என்னன்னால உள்ள போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்துட்டு நான் கத்துக்க ஆரம்பிச்சேன் நீங்களும் ரொம்ப ஒரு ஒரு ஆசிரியர்களும் ரொம்ப தான் சொல்லி கொடுத்தீங்க ரெண்டாவது ஒரு முதல் நாள் கிளாஸ் ரெண்டாவது நாள் நடக்கும்போது அது நல்லா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டா இருந்தது புரியாதது ரெண்டாவது புரியற அளவுக்கு தெளிவுபடுத்த வாய்ப்புகள் கிடைச்சது அதுக்கப்புறம் ஆஹ் இத நான் ஓரளவுக்கு கத்துக்கிட்டு பலன் சொல்ல வரும்போது கொஞ்சம் உதாரண ஜாதகங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்ககிட்ட கிட்ட இருந்தெல்லாம் வாங்கினேன் அவங்க கேட்டாங்க என் பையனுக்கு வந்து அஹ் எப்ப படிப்பான் என்ன மாதிரி படிப்பு எடுத்தா நல்லா இருக்கும் பொண்ணு இப்ப படிச்சிட்டு இருக்காங்க எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னு அந்த டி எல்லாம் வச்சு கொஞ்சம் ப்ரிசைஸா போய் இந்த டைம்ல அமைப்பு நல்லா இருக்கு இந்த டைம்ல நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்ப அவங்களுக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க ஏற்கனவே ஜாதகலாம் பார்த்து வச்சிருந்தாங்க பட் நான் வந்து ஒரு ஜோ ஜோதிட பேக்ரவுண்டே இல்லாம ஒரு பதி பதினஞ்சு நாளுக்குள்ள இவ்வளவு துல்லியமா சொல்றேங்கிறதே அவங்களுக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப எனக்கு பாருங்க உங்களுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கல்யாணம் ஆமா நான் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இப்போ எல்லாரும் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ஆஃபீஸ் வேலையா நான் பார்க்கணும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நான் பார்த்து சொல்றேன் அப்படின்றேன் பட் இந்த இந்த ஒரு இந்த ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட் ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்த உடைமூர்த்தி சார் தான் நன்றி சொல்றோம் இன்னும் என்னோட தேர்தல் அதிகமானாலும் அவர் எழுதியிருக்கிற அந்த ஆறு பாகம் புக்கையும் நான் வாங்கிட்டேன் அஹ் இப்பதான் இப்போ பஸ்ட் ஒரு புக்கை வாங்கணும்னு படிக்க ஆரம்பிக்கும் போது அவ்வளவு டீப்பா ஒன்னும் புரியல அது பேர்ட் கால்குலேஷன்லாம் போயிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் பார்ட்ல செகண்ட் பார்ட்ல கிரகாதிபத்தியங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க புரியல பட் இப்ப புரிய ஆரம்பிக்குது கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அது மொத்தம் பதினெட்டு வால்யூம் இருக்கு ஆறு தான் வந்திருக்கு அப்படின்னாங்க ஸோ இன்னும் ஆர்வமாக இருக்குது அடுத்தடுத்து வரதுல இன்னும் இந்த நாலேஜ் வந்து டீப்பன் பண்ணிக்கணும் அப்படின்னு சாஃப்ட்வேர் வாங்கிட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் போகும்போதே சாஃப்ட்வேர் இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சாந்தி தேவி மேம் சொன்னாங்க நான் அப்பயும் வாங்கிட்டேன் அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா மோஸ்ட்லி என்னோடய தான் நான் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருப்பேன் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கரெக்ட்னா இனிமேல் நடக்க போகிறதும் கரெக்டாக தான் இருக்கும் அப்போ எந்த டைம்ல நம்ம எந்த வேலைய செய்யணும் எந்த வேலையை செய்யக்கூடாது ரொம்ப அதிகமாக என்ன கிளாஸ்ல மாற்றின விஷயம் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி சொன்னது இது விதி அமைப்பு அப்படின்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த அக்செப்டன்ஸ் வந்துடுச்சு முன்னாடி நான் ஏன் எனக்கு இது நடக்குது நடக்குதுன்னு கேட்டுட்டு இப்ப இப்போ அந்த அக்செப்டன்ஸ் வந்துருச்சு ரெண்டாவது அது மதி அமைப்பும் போது சார் சொல்கிற மாதிரி நம்ம மாதிரி யார் பேசும்போது ரொம்ப கவனிச்சு பேசணும் கவனித்து பேசணும் நான் எத்தனை இடத்துல கவனிக்காமல் பேசுனதுனால நானே எனக்கு பிரச்சனையை உருவாக்கிக்கிறேன் அப்படிங்கிறத நான் என்னால் உணர முடிஞ்சுது அதனால் இப்போலாம் வந்து நான் எப்போ பேசினாலும் கொஞ்சம் கிரகங்கள் சாதகமா இருக்கோ இல்லையோ நம்ம பேசுறது கவனமா பேசுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு உணர்வு வந்துச்சு இது எனக்குள்ள தனிப்பட்ட முறையில் நடந்த சில மாற்றங்கள் இந்த பத்து பதினஞ்சு நாள்ல ஆஹ் கடைசி பதினஞ்சு நாள்ல என்னோட புரிதல் ஆஹ் இப்படி ஒரு அறிவியல வந்து ரொம்ப எளிமையாக்கி யாரு வேணாலும் இதை தெரிஞ்சுக்க முடியும் அதை அவங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்த முடியும் வீட்டுக்கு ஒரு ஒரு ஜோதிடர் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற நோக்கத்துல இந்த ஒரு கோர்ஸ் கொண்டு வந்து சேர்த்த எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் இந்த ஆசிரியர்கள் புதுடை மூர்த்தி ஐயா அவர்கள் அனைவருக்கும் நன்றி புதுவுடை மூர்த்தி சாரை பத்தி பேசினா இப்ப ரீசண்டா என்னோட கலந்துரையாடல் வந்து சாந்தி தேவி மேம் கூட ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிச்சு அப்ப அவங்க சொன்னாங்க சார் என்னன்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இப்ப ரீசெண்டா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும் சொக்கநாதபுரம் அப்படிங்கிற கோயில்ல அங்க அந்த குருக்கள் சொன்னாரு ஏஎல்பி யூனிவர்சிட்டி இங்கதான் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னார் அவர்ல எழுதின நான் முன்னுரையை நான் படிச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் புக்கு வாங்கினதான் அவர் தான் பிள்ளையார் கடைசி புக்கு முன்னுரை எழுதி இருந்தார் அதை வச்சு அந்த கோயிலுக்கு இப்போ இப்போ மூணு முந்தா நாள் தான் போயிட்டு வந்தோம் மேம் அங்கே பார்த்தோம் அங்கே ஒரு நாள் இருந்தப்போ சார் சொன்னேன் இங்கே இருந்தால் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்று ஒன்று எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பெரும்பாலான டைமில் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தான் சார் வருவார் பட் எனக்கு ரெகுலர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுறதுனால சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே நான் வந்து லிசனிங் மோட்ல மட்டும் தான் இருப்பேன் ட்ராவலில் இருக்கணும் வேலை செய்யணும் அப்படின்னு பட் இன்றைக்கும் சார் வரமாட்டாரா அவ் அவர்கிட்ட இருந்து ஏதாவது நமக்கு டிப்ஸ் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் இருக்கும் எப்பெல்லாம் முடிஞ்சதோ அப்போ இன்னைக்கு இன்றைக்கி காலையில் கூட ஆறு மணி வரைக்கும் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ பார்த்தேன் மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம் பண்ணிங்காக வந்தேன் புக்கு படிக்கும்போது எனக்கு இவர் கற்றுக்கிட்டது இவர் தெரிஞ்சுக்கிட்டது இவரோட வாழ்க்கையில் நடந்த சில மாற்றங்களை வந்து மற்றவங்களுக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நினச்சதே ஒரு ஒரு செல்ஃப்லெஸ் தாட் தான் நிறைய பேருக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இவ்வளவு எளிமையா இருப்பாருன்னு கூட நான் நினைக்கல ஏன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்களை ரீச் பண்றதே கஷ்டமா இருக்கும் பட் சார் அப்படி இல்லை ரொம்ப எளிமையா பேசுறாரு நம்ம கிட்ட இது இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கைனா இவ்வளவுதான் இது எல்லா கிரகங்களும் நமக்கு நல்லதான் ரொம்ப தப்பா நினைச்சிருந்தேன் நமக்கு சனி தசை நடந்தா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கேது வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அந்த சே அது எல்லாமே இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சு இப்ப கஷ்டத்தை கொடுக்கறது எல்லாமே நான் தான் அதை விட முக்கியமா சொல்லணும் ரொம்ப என்ன ஆழமா பாதிச்சது வந்து கர்மா கிளாஸ் நான் அன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கலை பட் நான் அன்னைக்கு அழுதுட்டேன் அம்மா அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆத்மாவா அவங்க இருக்கிறது அவங்களுக்கு நன்றி சொல்லணும் சில டைம் அவங்க மேல நான் கோவப்பட்டிருக்கேன் அவங்க என்ன சரியா எனக்கு உதவி செய்யலோன்னு கூட நினைச்சிருக்கேன் அந்த திங்கிங் எல்லாமே எனக்கு மாறி அன்னைக்கு ஒரு நாள் நான் நிஜமாவே அழுதுட்டேன் இது நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் இனிமேலும் நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன உணர வச்சிருச்சு அது ஸோ இந்த கிளாஸுக்கு வந்து நான் கத்து உணர்ந்தது ரொம்ப அதிகம் ஐயா அதை வந்து கண்டிப்பா நான் அடுத்தவங்களுக்கும் எடுத்துட்டு போய் சொல்லுவேன் அவங்க அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அவங்க கிளாஸ் ஜாயின் பண்ண போறாங்களா இல்லையான்னு தெரியல பட் இங்க ஒரு கீ இருக்கு இந்த கீயை போட்டா இது திறக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க வெறும் சாவியை மட்டும் வச்சிருந்தா பத்தாது அதை போட தெரியணும் ஓபன் பண்ண தெரியணும் அப்படின்னு அந்த கீ இப்ப எனக்கு என் கையில கிடைச்சிச்சு அது ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும்